அஸ்லாம் அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ப்ளூமிங் ஃப்ளார்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சேனலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் ரிச் தோசா வித் கார சட்னி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளர் யூஸ் பண்ணி தான் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சை அரிசி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புளுங்கல் அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டினா பாதி பச்சை அரிசி பாதி புளுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அதே டம்ளர் யூஸ் பண்ணி ஒரு கால் டம்ளர் வந்துட்டு பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கால் டம்ளர் கடலைப்பருப்பு. இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஸ்பூன் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு உளுது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இதில் ஒரு த்ரீ டீஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே ஒரு ஏழு பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண அந்த அரிசி, வேர்க்கடலை, பாதாம், பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இது எல்லாத்துலேயுமே நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு தோசையாக செஞ்சு உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்பி வேணும் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரெண்டு பேட்சஸாக நான் இதை அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அஞ்சு பூண்டு பல்லு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம், நல்லா டைஜஷன் ஆகும். ஸோ நீங்கள் பெரியவங்களுக்கு இந்த தோசாவை தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு இது அப்படியே இருக்கட்டும். மீன் வயல் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு கார சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். மூணு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூடவே நாலு காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அஞ்சு பூண்டு பல், கலருக்காக நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பூண்டும் காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் எல்லாமே நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆனவுடனே 4 tablespoons நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் நல்லா ஆயில் ஹீட் ஆனவுடனே கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் அரைச்ச அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்சர் ஜார் அலசி தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி மாதிரி வரும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 5 minutes ஆகிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் குக் ஆனவுடனே நீங்கள் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா பார்க்க போகும்போதே உங்களுக்கு தெரியல தோசை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பர் டேஸ்டி அண்ட் எம்மியான ப்ரோட்டீன் ரிச் தோசை ஆர் மல்டிகிரெயின் தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸோடு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பி திரும்பி செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.